நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகர்கோவில் பகுதியை தான் ஜாப்ரின் வயது முப்பது இவர் சென்னையில் படித்த போது ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்த கார்கி வயது முப்பத்தைந்து என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இருவருமே தூத்தூர் பகுதியில் தற்போது வசித்து வருகிறார்கள் கார்கி சூப்பர் மார்க்கெட் ஒன்றை அந்த பகுதியில் நடித்து வந்தார் தான் நேற்று முன்தினம் கார்கி வீட்டில் இறந்து கடந்தார் இதையடுத்து அவரது மனைவி அவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரிடம் தெரிவித்தார் ஆனால் கார்கியின் உடலில் காயங்கள் இருந்ததால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் ஜாப்ளினிடம் விசாரணை நடத்தினார்கள் தான் அண்ணன் அப்பாவுடன் சேர்ந்து ஜாப்லின் கணவரை கொன்றது தெரிய வந்தது இது குறித்து போலீசாரிடம் ஜாப்ளின் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் திருமணத்துக்கு பிறகு கார்கி என்னிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தார் நீண்ட நேரமாக செல்போனில் வேறு பெண்களுடன் பேசி வந்துள்ளார் இதை நான் கண்டிருத்தேன் மேலும் சம்பவத்தன்று இரவு அவர் செல்போனில் பெண்களுடன் பேசிக்கொண்டே ஆபாச படங்களையும் பார்த்து கொண்டிருந்தார் இதனை பார்த்து நான் அவரிடம் வாக்குவாதமும் செய்தேன் அப்போதுதான் அவர் என்னை தாக்கினார் இந்த சம்பவத்தை எனது பெற்றோரிடம் கூறி கதறி அழுதேன் உடனே எனது தந்தை ஜோசப் மற்றும் அண்ணனான ஜஸ்டன் ஆகியோர் எனது வீட்டிற்கு வந்தனர் ஆத்திரத்தில் எனது கணவரை சரமாரியாக தாக்கினார்கள் இதில் அவர் இருந்துவிட்டார் கொலையை மறைப்பதற்காக எனது கணவர் தூக்கு போட்டு இறந்து விட்டதாக நாடக நின்று என்று பரபரப்பான வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும் ஆச்சுன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க